ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகதி யத்யவாக்ருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஃ. விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விசிராணமவத்ரீர்த்தம் தயாநிதிம் ஜெக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. வந்தே விருந்தாவனஜரம் வல்லவே ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். கம்சவதம் பண்ண பிற்பாடு கண்ணனும் பலராமரும் தேவகி வசுதேவரை சிறையிலேருந்து மீட்டு அதுக்கப்புறமா உக்ரசேனர ராஜாவாக்கினர் அப்படின்ற விஷயங்கள்லாம் நாம பார்த்தோம். லோகத்துல இருக்கிறவா எல்லாருமே இந்த கண்ணனுடைய ஒரு வீரத்தை கம்சவதம் பண்ணின விதத்தை எல்லாரும் கொண்டாடிந்தாளாம். அப்படி சொல்லச்சே இந்த வியந்து பாராட்டுறா அப்படின்னு சொல்லச்சே சுவாமி தேசிகன் யாரோ அபிதயத்துல இந்த ஜனங்களுடைய வியப்பை பத்தி சுவாரஸ்யமா சொல்றார். மசகானிவ மாதங்கா கம்சமுக்ஷான் இமான் ஷிபன்னு எதி விஸ்மயனீயஸ்துவம் விஸ்மயே கிம் ந விஸ்மயா. பெருமாளை பொறுத்த வரைக்கும் கம்சன்லாம் கொசு மாதிரி, பெருமாளும் ஒரு பெரிய யானை மாதிரி. யானை காலால கொசுவை மெரிச்சு கொன்னுடுத்தோ அப்படின்னாக்கா இது போய் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமான அந்த மாதிரிதான் பெருமாளை கம்சவதம் பண்ணிருக்கேன். இந்த கம்சவதம் பண்ணின விஷயத்த போய் பெரிய விஷயமா நினைச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுறாள. அதை நினைச்சுதான் நாம ஆச்சரியப்படணுமே தவிர உண்மையில இது பெருமாளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன சுவாமி அந்த விஸ்மயத்துக்கு ஒரு விஸ்மயம் ஆச்சரியத்துக்கு ஒரு ஆச்சரியமாக பண்ணணும்னு சொல்லி சொன்னார். சாமரத்ஹிதயம் சௌரேகே சமயா முக பங்கஜம் சுஷபே சப்ரதி சந்தா ஹம்சமூர்த்தி ரிவஸ்வயம்னு அந்த கண்ணனுடைய கண்ணனும் பலராமரும் வசுதேவருக்கு பக்கத்துல இருக்கச்சு அவ பிரதிபிம்பத்தோட சேர்ந்து பாக்குறதுனால அந்த ஒத்தருக்கு ஒத்தர் ரெண்டு பேரும் அந்த பிம்பமும் பிரதிபிம்பமும் சேர்ந்து பாக்குற மாதிரி தோன்றதான். அப்படி அவளுக்கு அந்த வசுதேவரும் தேவகியும் கண்ணனை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாளாம். உக்ரசேனரை பார்த்து நீர் தான் ராஜ்யசாசனம் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்ட, அப்போ யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தை நீர் பண்ணலாமே அப்படின்னு கேட்கிறானா. அதை காட்டிலும் எனக்கு தாசனாக இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. பிரார்த்தித்தோபிச ராஜ்யாய பிரபாவாஜ்னி பிரபாவஜ்னி எதுத்தமஹாம் அரோச்சயத ராஜானம் உக்ரசேனம் வயோதிகம் நியஸ்தரட்சாபரஹா ராஜ்யா யவ்வராஜ்யம் உபாசிரிதா சுசுபே பாரதந்திரேன ஸ்வதந்திர வசவர்த்தினா. யுவராஜாவா இருக்கிறவா ராஜாவன் சொல்லிட்டு சொல்லிட்டு தான் காரியத்தை பண்ணணும். ஸ்வதந்திர வசவர்த்தினா சர்வஸ்வதந்திரராக இருந்திருக்கிற எம்பெருமானும் பாரவசியத்தை இன்னூத்தனுக்கு வசியமாக இருப்பதை விரும்பி ஏற்றுக்கொண்டேரான். தாசபூதா சத சர்வே ஹியாத்மானஹா பரமாத்மனஹான்னு சொல்லி நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு இயல்பாகவே தாசபூத்தர்களாக இருந்துருக்கோம். எம்பெருமான் இயல்பாகவே சுவாமியாக இருந்துருக்க, ஆனா சுவாமியா இருந்துருக்கிற எம்பெருமான் தன்னை பரதந்திரனாக சுதந்திரனாக இருந்துருக்கிற எம்பெருமான் தன்னை பரதந்திரனாக தாசனாக உக்ரசேனருக்கு தாசனாக தானே ஆக்கிக்கிறேரா. இதுதான் பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். சத்ய கோபாயத பிருத்வியும் கோபால குகணாத்மஜகம் பரியுபாஸ்த பதம் தன்யா பார்த்திவஸ்ரீஹி அனுத்தமா. இத்தனை நாள் வரைக்கும் இடையன்னு சொல்லி ஒரு வேற உருவ வேற ஒரு ரூபத்தை ஆசிரியிருந்த எம்பெருமான் அதை விட்டுட்டு பூமியை ரட்சிக்கக்கூடியதான ஒரு சிறந்த ஒரு நிலையை அடைகிற அதை பார்த்த உடனே பூமி பிராட்டிக்கும் சந்தோஷம் வந்ததுன்னு சொல்லி சொல்றேன்.
ஆனா கூட உக்ரசேனர் மந்திரிமார்களோட ஒரு மந்திரி சபையை கூட்டி மந்திராலோசனை பண்ற. பழைய மந்திரிகள் எல்லாம் அனுப்பிச்சிடுற, புது மந்திரிகள்லாம் வந்திருக்கான். இவங்களோட மந்திராலோசனை பண்ணிட்டு இருக்கு, பண்ணி முடிச்சு கண்ணனை யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் ஏதோ பேசிட்டு இருக்க. அப்போ வசுதேவர் சொல்ற எல்லாம் வாஸ்தவம்தான், இந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் இத்தனை நாள் வரைக்கும் திருவாயர்பாடியில வளர்ந்தவர்களாக இருந்ததா, இப்ப த்விஜ சம்ஸ்காரம் எதுவுமே பண்ணல. த்விஜ சம்ஸ்காரம்னாக்க உபநயனம் பண்றது. உபநயனம்ன்றது இன்னொரு ஒரு பிறப்பு மாதிரி. இப்ப பிராமணால் தான் உபநயனம் பண்ணிக்கிறார், சத்திரிய எல்லாம் கல்யாணத்தும் போது பூணல் போட்டுக்கிறார். இப்போ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. வசுதேவர் சத்திரியரா இருந்தாலும் வேதாத்தியனம் பண்றதுக்கு யோகியதைன்றது உபநயனம் பண்ணிட்டாதான் வரும். அந்த த்விஜ சம்ஸ்காரன்றது திரைவர்ணிகள் மூணு பேருக்கும் உண்டு. அட்ட வருஷம் பிராமணன் உபநயத்தையா பிராமணனா இருக்குவான்னா அவனுக்கு கர்ப்பாஷ்டமத்திலேயோ எட்டாவது வயசுலயோ அந்த பிராமணனுக்கு உபநயனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 12 வயசுல சத்திரியனுக்கு, 16 வயசுல சூத்திரனுக்கு, அதுக்கப்புறமா பண்ணா உபநயனம் பண்றதுல அர்த்தமே இல்லை. உபநயனம் 16 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாக்க உபநயனம் பண்றதெல்லாம் வீண். அதில் வேலையில காலத்துல உபநயனம் பண்ணணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்ப இந்த பையனுக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணாத இருந்துருக்க, இதுல இந்த ஜோசியம்லாம் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜோசியம் வந்து பிறப்பை கொண்டு ஜோசியம் நாம பாக்குறோம். இந்த வேலைக்கு பிறந்திருக்கோம், அந்த வேலைக்கு பிறந்திருக்கோம்னு சொல்லிருக்கு. ஜோசியத்திலேயே என்ன சொல்லியிருக்குன்னா, உபநயனம்ன்றது மற்றொரு பிறவியாம் பிராமணாளுக்கெல்லாம். அந்த உபநயன வேலையை கொண்டும் அந்த அதாவது அவனுடைய பலன்கள், ஆயுஷோ அல்லது வித்யா முதலியவைகள்லாம் தீர்மானம் பண்ணணும்னு ஜோதிஷாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் கன்னியிலேருந்து ரித்துவார சமயம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் கொண்டு ஜோசியம் சொல்லணும் எல்லாம் சொல்லியிருக்கு. வெறும பிறப்பு மாத்திரம் வச்சுட்டு ஜோசியம் சொல்றது ஜோசியத்துல பூர்ணமானதாக கருத முடியாதுன்றது ஜோதிஷால் என அவளுடைய ஒரு எண்ணம். இப்ப வசுதேவர் இவாளுக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்ட, இட்சாக்கு குல வம்சத்து வாளுக்கெல்லாம் வசிஷ்டர் மாதிரி எதுவா இருந்தாலும் வசிஷ்டரை கூட்டுதான் பண்ணுவா. அந்த மாதிரி இவாளை பொறுத்த வரைக்கும் கர்கரை கூட்டுதான் பண்ணணும். அசசூரசுதோ ராஜன்னே புத்திரையோ சமகாரயதே புரோதசா பிராமணைஷ்ச யதாவத்விஜ சம்ஸ்கிருதிம் தேப்யோதா தட்சிணாங்காவஹ ருக்மமாலா ஸ்வலங்கிருதாஹ ஸ்வலங்கிருதேப்ய சம்பூஜ்ய சவத்தாஹ க்ஷௌபமாலினீஹி. இப்போ கர்காஜ்ய குலாச்சாரியாத் காயத்ரம் ரதமாஸ்திதௌ ததஶ்ச லப்த சம்ஸ்காரௌ த்விஜத்வம் ப்ராப்ய சுவ்ரதௌ. கர்கர் தான் வந்து இது எல்லாத்தையும் கூட இருந்து பண்ணி வைக்கிறார், உபநயன சம்ஸ்காரத்தை பண்ணி வைக்கிறாராம். தேபியோதா தட்சிணாம் காமஹா, அந்த உபநயன சம்ஸ்காரத்தும் போது நாந்தி எல்லாம் சொல்ல பண்ண வேண்டியிருக்கச்சு. பிராமணாளுக்கெல்லாம் நிறைய பசு, ஸ்வர்ணம், அலங்கிருத்தமான மாடு, கண்ணுக்குட்டியோட இருக்கிற மாடு, பால் கறக்கிற மாடு, இப்படி எல்லாத்தையும் தானம் பண்ணிடறான். இது தானம் பண்ணதோட மாத்திரமில்ல, கண்ணன் பிறந்த உடனேயே வசுதேவர் மானசீகமா ஸ்நானம் பண்ணி மானசீகமா எல்லாருக்கும் பிராமணாளுக்கெல்லாம் விசேஷமாக தானம் பண்றதாக ஒரு விஷயத்தை நாம இந்த தசமஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இப்ப அன்னைக்கு பாரசீகமா பண்ணினதெல்லாம் பிரத்யட்சமா நிறைவேற்றணும் இல்லையோ. பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறோம், இது பண்றோம் அது பண்றோம்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அந்த பலன் வந்த பிற்பாடு, நேரம் வந்த பிற்பாடு முன்னையோ போய் பெருமாளை சேவிச்சு அந்த பலத்துக்காக பெருமாள் நமக்கு பண்ணினதுக்காக
என்ன வேண்டின்றமோ வேண்டின்றத நேர்த்தி கடனை செலுத்துறோம். அந்த மாதிரி இங்கேயும் வசுதேவர் கண்ணனும் பலராமனும் பறக்கச்சே வேண்டின்ற பிரகாரத்துக்கு அப்ப எப்படி எல்லாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தானம் பண்றேன்னு சொன்னாரோ அதையும் இப்போ தானம் பண்ணிட்டாராம். இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னார். யா கிருஷ்ணராம ஜன்மர்ச்சே மனோதத்தா மகாமதி தாச்சாது தாத்து அனுஸ்மிருத்திய கம்சேனா தர்மத்தோ ஹிருதாக. அவரால் அப்ப பண்ண முடியல. கம்சன் அதர்மமாக இவ ரெண்டு பேரையும் சிறைச்சாலையில வச்சுட்டான் அதனால பண்ண முடியாதத இப்ப பண்ணிட்டா பிராமணிக்கமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சது. உபநயன சம்ஸ்காரன்றது பெரிய ஒரு விசேஷம். அந்த உபநயனத்தை பண்ணி பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இவாள கண்ணனையும் பலராமனையும் நிலைத்திருத்தி ஆச்சு. இதுக்கப்புறமா குருகுல வாசம் பண்ணணும், எங்க போறதுன்னு கேக்குற. அப்போ கர்கர் சொல்றே, சாந்தீபினி மகர்ஷி இருக்கார், அவருண்ட போய் எல்லாம் கத்துக்கோங்கோ. சாந்தீபினி ஆசிரமம் இங்கதான் இருந்துருக்கு, சாந்தீபினி ஆசிரமத்துக்கு போய் எல்லாரும் கத்துக்கோங்க, இவா ரெண்டு பேரும் கத்துண்டு வரட்டோம்னு சொன்னார். கண்ணனும் பலராமரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறானாம். இவர் சர்வஜகா சர்வவித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டவர், எல்லாம் அறிந்தவராக இருந்துருக்கிற எம்பெருமான் இவர் யாரோ ஒருத்தரண்ட போய் கத்துக்கணும் அப்படின்னாக்க, எல்லாருக்கும் கத்துக் கொடுக்குறவராக இருந்துருக்கிற பெருமாள் ஒருத்தரண்ட கத்துக் கொடுக்கறதுன்னாக்க வேடிக்கையா இருக்கேன்றதுக்கோசரம் இவர் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாளாம். நான்ய சித்தாமலம் ஜானம் கூகமானோ நரேஹிதை பிரபவோ சர்வ வித்யானாம் சர்வஜ்ஞோ ஜெகதீஸ்வரோ. அப்படி இருந்தாலும் கூட அவதார திசையில ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு ராமர் சொன்ன மாதிரி தானும் இத்தனை நாள் வரைக்கும் திருவாயிர்பாடியில இடையர்களோட கூட இருந்ததுனால தனக்கு ஒன்றும் எழுத்து வாசிப்பு ஒன்றும் தெரியாது. இப்போதான் உபநயன சம்ஸ்காரம் ஆயிருக்கிறதுனால அத்தியனம் பண்றதுக்கு உண்டான ஒரு அதிகாரம் நமக்கு வந்திருக்கு, தகுதியே வந்திருக்கு. சரி, இவா சொல்ற மாதிரி குருகுலத்துல போய் அத்தியனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். காசியம் சாந்தி நாம அவந்தி புறவாசீனம் அதோபசாத்தௌதாந்தோ குரௌ விரத்தி மனிந்திதாம் கிராகயந்தா உபேதோ ஸ்ம பக்தியா தேவமிபாதிருதோ. இவா குருகுலத்துக்கு போய் சாந்திபினி மகர்ஷியிட்ட அத்தியனம் பண்றா. அத்தியனம் பண்ணச்சே முறைப்படி பண்ணினான்றதுதான் வசம். தான் ராஜகுலத்திலேருந்து வந்திருக்கோம், தான் எப்படியோ விசேஷமா தன்னை கொண்டாடணும்னு எல்லாம் நினைக்கல. சத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லி சமீபாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் எல்லாம் சமஸ்தத்துல எப்படி சொல்லியிருக்கோ, அந்த ஆச்சாரியனை விழுந்து சேவிச்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணி சுசுரூஷகள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த வித்யா கிரகணம் பண்ணிண்டாலாம். அவளுக்கு பார்த்தோம்னா ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையும் அகிலானே சாங்கோபனிஷத குரு. உபனிஷத்துக்களோட கூட வேதத்தையும் ஆச்சாரியன் பூர்த்தியா மொத்தம் வேத மொத்தத்தையும் உபதேசம் பண்ணிட்டார் அவளுக்கு. அதுக்கப்புறமா ரகசியம் தனுர்வேதம் தர்மநியாய பதாம்ஸ்ததாம். தனுர்வேதத்தை கத்து கொடுத்துட்டே தர்ம நியாயம், ஒரு ராஜாவா இருந்தா எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்றதுக்கு ராஜநீதியை சொல்லி கொடுத்து தர்மத்தை உபதேசம் பண்ண. தர்மம் என்ன அதர்மம் எதுன்னே தெரியாத போயிடுச்சுனாக்கா அப்போ எதுவுமே பிரயோஜனம் இல்லாத போயிடும். அந்த தர்ம தர்ம விவேகத்தை ஏற்படுத்தினேன். தர்க்கசாஸ்திரம் எல்லாத்துக்கும் பிரதானம், அந்த தர்க்கசாஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணேறாம். அதுல மீமாம்சா சந்தசு நிருக்தம் ஜோதிஷம் இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆய கலைகள் 64 சொல்றமே செகண்ட் நிகித மாத்திரேன சம் சஞ்சகிரகத்துவன் இருப்பான. ஒரே ஒரு சந்த சொன்னா போருமா, அவ எல்லாத்தையும் அப்படியே கிரகிச்சுட்டு வர்றானா. அப்படி அவ ரெண்டு பேருக்கும் உபதேசம் பண்ணு. 64 கலைகளிலையும் சங்கீதம் தாவதே கலாக, அந்த 64 ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு கலை சொல்லி முடிச்சு கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் முடிஞ்ச உடனே குருதட்சிணை கொடுக்குற என்ன சொல்லி கண்ணனும் பலராமரும் போறாளாம். காட்டுல இருந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன குருதட்சிணை வேண்டி இருக்குன்னு சொல்றே சொல்றார் சாந்திபினி மகர்ஷி. அது சாந்திபினி மகர்ஷிகளுடைய தேவிகள் அங்க வந்து நிக்கிறான்.
உனக்கு எதனா குருதட்சிணை வேணுமானா கேட்டு வாங்கிக்கோ, இவன் என்னமோ குருதட்சிணை கொடுக்குறேன் குருதட்சிணை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றா, இவன் ரெண்டு பேரும் வந்திருக்கா, இவளால எல்லாம் முடியும்னு தோன்றது, உன் சௌகரியம் உனக்கு வேணுமா, எனக்கு ஒண்ணும் வேணான்னு நான் சொல்லிட்டேன்னு சாந்தி எப்படி சொல்றேன், உங்களுக்கே வேணும்னா எனக்கு வேணும்னு நான் சொல்ல போறேன்னா, பெண்ணா இருக்கிறபடினால என்னால மனசை அடக்க முடியல, புருஷாலாம் மனசை அடக்கிப்பான், நீ மனசை அடக்க, என்னால மனசை அடக்க முடியல, எத்தனையோ வருஷம் முன்ன நம்ம குழந்தை போயிட்ட, அந்த குழந்தைய குருதட்சிணையா இவளால கொண்டு வந்து தர முடியுமான்னு பாருங்க, கம்சவதம் பண்ணிருக்கான், முட்டிகன் சாணூரன் இதெல்லாம் பெரிய இவாள்லாம் பூத்தனா சாசனத்துல சாசனத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் இவ பண்ணிருக்கிறதா தெரியறத நம்ம குழந்தைய அழிந்து அழிச்சுட்டு வந்து கொடுக்க முடியுமா கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். திஜஸ்தயோஸ்தம் மகிமானம் அத்தம் சம்பீட்ச ராஜன் அதிமானுஷீங்கதிம் சம்மந்திரிய பத்ன்யாச மகார்ணவே மிருதம் பாலம் பிரபாசே வரையாம் பபூவான். இவ சொன்ன பிற்பாடு அவர் சொல்றேனா, இப்ப பிரபாச தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துல என் குழந்தைய அடிச்சும் போயிட்டு சமுதிரராஜன் தான் தூக்கியும் போயிட்டான், அவன்கிட்டருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, உடனே சரி அப்படியே பண்ணிடுறேன்னு கிளம்பிட்டாலாம் இவா ரெண்டு பேரும், ஒரு பெரிய தேர் எடுத்துட்டு அந்த பிரபாச சமுத்திரம் இருக்க அந்த இடத்துல வந்துட்டான். வேளாமுபம்ரஜ்ய நிஷேதத்துஹூ க்ஷணம் சிந்துஹூ விதித்வார்ஹணமாஹரத்தயோஹூ. அந்த சமுத்திர கரைக்கு வந்துட்டான், சமுத்திர கரைக்கு வந்த பிற்பாடு க்ஷணம் நிஷேதத்துக்கு கொஞ்ச நாள் அந்த சமுத்திர கரையில உக்காண்டாலாம் ஒரு க்ஷண காலம். இவ ரெண்டு பேரையும் பார்த்த உடனே சமுத்திர ராஜாக்கு தெரிஞ்சு போச்சு, இவ சாட்சாத் பரமாத்மா தான் வந்திருக்கா அப்படின்றது தெரிஞ்சு போத்து, ஆகையால அங்கேருந்து ஓடி வந்துட்டாராம். இதுல வேடிக்கை பாருங்க, இதே சமுத்திர ராஜனுக்கு ராம பிரதிசயனம் பண்ண உபவாசம் இருந்துட்டு அந்த தெற்கு நோக்கி இருந்துட்டு சயனத்துல இருந்துட்டு உபவாசம் இருந்துட்டு கேட்கறது, அப்ப மூணு நாள் வரைக்கும் அவன் வரவே இல்லை, சமுத்திரராஜன் வந்து பார்க்கவே இல்லை. கண்ணனை பார்த்த உடனே சமுத்திரராஜன் வெறும ஒரு உட்காண்ட உடனேயே சமுத்திரராஜனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தான் பரமாத்மா வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டு ஓடி வந்துட்டார். ஏன் ஓடி வந்து முள்ள வந்திருக்கலாம் இல்லையே சமுத்திரராஜன் அப்படின்னு, ராமாவதாரத்துல தாம் பண்ணின தப்ப கிருஷ்ணாவதாரத்துல சரிப்படுத்திக்கிறார்னு அர்த்தம். இது பல விஷயங்கள், ராமாவதாரத்துல மந்தரையா கூனியாக இருந்துண்டு பெருமாளிடத்துல பட்ட அபசாரத்துக்கு ஒரு பரிகாரமாக கிருஷ்ணாவதாரத்துல கூனியா இருந்து பெருமாளுக்கு சந்தனம் பூசி அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தை பெற்ற, அதே மாதிரி சமுத்திரராஜனும் ராமாவதாரத்துல பெருமாள் கேட்ட உடனே வராத போய் அபச்சாரப்பட்டவ கண்ணன் வந்து உக்காண்ட மாத்திரத்திலேயே சமுத்திரராஜன் ஓடி வந்துட்டான். ஓடி வந்துட்டு சமுத்திரராஜன் என்ன பண்ணணும்னு அக்ஷபாத்தியாசனை எல்லாம் சமர்ப்பிச்சு உமக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறாதான். அப்ப கேட்கச்சே பெருமாள் சொல்லி சொல்றேன், கண்ணன் சொல்றேன், சமாஹ பகவான் நாசு குரு புத்திரா பிரதீயதாம் யோசா விஹத்வயா கிரஸ்தா பாலகோ மகத்தோர்மினா. சின்ன குழந்தை ஒரு பெரிய அலையா அடிச்சு நீ அந்த என்னுடைய குரு புத்திரனை இழுத்தும் போயிட்டியோ இல்லையோ, அந்த குரு புத்திரனை எனக்கு கொண்டு வந்து கொடு, இதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், உன் எதிர வந்திருக்கேன்னு கண்ணன் சொல்றான். அப்போ சமுத்திரராஜ சொல்றான், நாகாரு சந்தமகம் தேவ தைத்யா பஞ்சஜனோ மகானே. பஞ்சஜனன்னு ஒரு ராட்சசன், அவன் வந்து அச்சு அவன் தான் தூக்கியும் போனானே தவிர நான் தூக்கியும் போல, நான் சமுத்திரராஜாவா இருக்கேன், நான் வந்து அந்த குழந்தைய நான் ஒண்ணுமே பண்ணல, அந்தர்ஜலதான் கிருஷ்ணஹா சங்கரூப தரோசரஹான்னு சங்கம் மாதிரி ரூபத்துல இருந்துட்டு அந்த பெரிய அலை அடிச்சது, அலை அடிச்சு சங்க ரூபத்துல வந்து அந்த பஞ்சஜனன்ற ராட்சசன் சாந்திபனி மகர்ஷியினுடைய குழந்தைய அவன் தூக்கி போயிட்டானே தவிர நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா, சரிப்பா அந்த பஞ்சஜனன் எங்க இருக்கான், சமுத்திரத்துக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கான், அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, சமுத்திரத்துல எத்தனையோ சங்கங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி ரூபத்துல தான் இருப்பான், அவனுடைய ஐடென்டிட்டியை தனியா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, உன்னால முடிஞ்சாக்கா நீ பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லிட்டான்.
ஆஸ்தே தேனாஹ்ருதோ நூனம் தச்சுத்வா தத்வரம் பபுஹு ஜலமாவிஷ்யதம் ஹித்வா நாபஸ்யதுதரேர்பகம். பெருமாளாலையா கண்டுபிடிக்க முடியாது, சமுதிரத்துக்குள்ள இறங்கிட்டேர் உடனே. பஞ்சஜனனை தேடினேன், பஞ்சஜன ராட்சசன் கடிச்சிட்டான். கடிச்ச உடனே அவனை வதம் பண்றேன், வதம் பண்ணி பார்த்தோம்னா வயிற்றுக்குள்ள எதனா இருக்கானா என்ன, இந்த குழந்தை இருக்கா என்னன்னு பார்த்தாக்கா அந்த வயிற்றுக்குள்ள குழந்தை இல்லை. அப்ப என்ன இருக்குது, அங்க பாஞ்சஜன்யம்ன்ற ஒரு சங்கம் இருந்தது. சங்கம் தான் இருந்தது, ஒன்னும் காணமே என்னாச்சு தெரியலையேன்னு பெருமாளுக்கு ஒரு வேதனை. உடனே யமலோகத்துக்கு தான் போயிருக்கணும்னு நினைச்சுட்டு இந்த சங்கத்தை எடுத்துட்டு, யமனுடைய மனைவி பேர் சஞ்சயமினின்னு பேரு, அவ இருக்கிற ஒரு இடத்துக்கு தேசத்துக்கு போய் இந்த சங்கத்தை எடுத்து ஊதறான், பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு ஊதறான். கத்வா ஜனர்தன சங்கம் பிரதத்வம் சஹலாயுதா. பலராமர் பெரிய ஹலத்தை ஒரு கலப்பை ஆயுதமா எடுத்துட்டு அங்க போய் நிக்கிறேன், ஒரு சங்கத்தை எடுத்துட்டு ஊதரே பார்த்த உடனே பயந்துட்டான். சங்க நெருக்லாதமா கன்யா பிரஜா சஞ்சமனோ யமஹா தயோ சபரியோ மகதீன் சக்கரே உபபிரம்மிதான். இந்த சங்க கோஷத்தை கேட்ட உடனே லோகம் மொத்தம் யமனிடத்துல பயப்படுறது. ஆனா யமனுக்கே இந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தின இந்த நிலையை பார்த்த உடனே யமன் ஓடி வந்து கண்ணனுக்கும் பலராமருக்கும் பரிச்சரிய எல்லாம் பண்ணாராம். பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதே திசூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஷ்ட மிருத்யுத்தாவதி பஞ்சம இதி. இது உபனிஷத்துல சொல்றது. பெருமாள் இடத்துல பயந்துட்டுதான் வாயு ஒரு இடத்துல இல்லாத சலிச்சிருந்திருக்கு. சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கிறது அஸ்தமனம் ஆறுதுன்றது எப்பெருமான இடத்துல பயந்துட்டுதான். பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஷ்ட, இவனிடத்துல பயந்துட்டு தான் அக்னி சொல்றது, இந்திரன் மழையை கொடுக்குறான், எல்லாம் பண்றான். இவெல்லாம் பண்ற காரியத்தை பார்த்த உடனே யமனும் பயந்துட்டு தன்னுடைய செயல்ல ஈடுபடுறான்னா, அப்ப யமனுக்கும் லோகத்தையே பயமுறுத்துற யமனுக்கும் கண்ணனிடத்துல பயம் இருக்கு, பெருமாள் இடத்துல பயம் இருக்குன்னு இதுல இருந்து ஏற்படுறது. அவள் போய் சொல்லி சொல்ற உபச்சாரம் பண்ண யமன், யமனுடைய மனைவி சஞ்சயமினின்னு பேரு, இவ ரெண்டு பேருமா சேர்ந்து பிரமாதமா உபச்சாரம் எல்லாம் பண்ண, அந்த உபச்சாரத்தை கேட்ட உடனே பெருமாள் சொல்றேரா, கண்ணன் சொல்றே, குரு புத்திரமிஹானீதம் நிஜகர்ம நிபந்தனம் ஆஹனயஸ்வ மகாராஜா அச்சாசன புரஸ்கிருதா. இதுதான் பாகவதத்துல பிரதானமான விஷயம். அதாவது எப்படி பிரசன்ட் பண்றேன்றது. யமன் ஒன்னும் தவறான முறையில குரு புத்திரனை அழிச்சுட்டு வரல. குருபுத்திரம் இகானீதம் நிஜகர்ம நிபந்தனம், இந்த யமலோகத்துக்கு வருதுன்றது அவன் பண்ணின கர்மா, அந்த குருபுத்திரனுடைய கர்மானுகுணமாக தான் யமன் செயல்பட முடியும். அப்போ அந்த கர்மானுகுணமாக நீ அவனை இந்த குழந்தையை இங்க அழைச்சு வந்தையோ இல்லையோ. ஆனயசு மகாராஜா மச்சாசன புரஸ்கிருதான், அந்த கர்மாவையும் போக்கடிக்கிறதுன்றது என்னாலதான் முடியும். ஆகையால அந்த குழந்தைய நீ அழைச்சிட்டு வான்னு சொல்லி சொல்ற. ததேதி தேனோபநீதம் குருபுத்திரம் யதூத்தமௌ தத்வா சுகுருவே பூயஹ வ்ரணீஸ்வேதி தமூச்சதுஹ. இந்த குழந்தையை கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னும் எதனா ஒண்ணு அவனுக்கு அடிய எதனா செய்யறதுக்கு எதனா இருந்துருக்க. பூயோ ரணீஸ்வேதி தமூச்சுகு, நான் ஏதோ இந்த குழந்தைய தான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு வேற என்ன ஒண்ணும் அப்படின்னு சொன்னா, வா நீங்க பண்ண வேண்டியத ரொம்ப நல்லா பண்ணிட்டங்கோ, நீங்க ரெண்டு பேரும் குழந்தைகளா பவத்யாம் குரு நிஷ்கிரயா கோனு யுஷ்மத்வித குருஹோ காமான் ஆன் அவசிஷியதே. நீங்கள்லாம் இருக்கச்சே எனக்கு என்ன ஆசை இருக்க போறது, வேற ஒரு ஆசையும் இல்லை. ஆகையால நீங்க எல்லாம் வாசிச்சாச்சு, உங்க ஆத்துக்கு நீங்க போய் சேருங்கோ, ராஜகுலத்துல போய் நீ ராஜாவா இருந்து சாசனம் பண்ணி லோகம் எல்லாவற்றுக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணணும், ஆகையால நீங்க போய் சேருங்கோன்னு இவா ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வைக்கிறாராம். ஆச்சாரியனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆச்சாரியன் திருவிழப்பட்டும்படி நாம காரியம் பண்றது இருந்துட்டு இருக்கு, அது சிஷ்யாளுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம பண்ற ஒரு காரியம் ஆச்சாரியனுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணோம்னு சொன்னோம்னாக்க அதுதான் பிரதானம். ஆகையால ஆச்சாரியனுடைய திருவிழா பிரகாரம் நடந்துட்டதுனால கண்ணனுக்கும் பலராமனுக்கும் சந்தோஷமா, தாம் விரும்பின பிரகாரம் இந்த சிஷியர்கள் பண்ணதுனால ஆச்சாரியனா இருக்கிற சாந்தீபினி மகர்ஷிக்கும் அவருடைய தர்ம பத்னிக்கும்
சந்தோஷம். இப்படி எல்லாரும் சந்தோஷமாக சிவா வந்து சேர்ந்துட்டா. இப்ப அந்த சமயத்துல கண்ணன் மதுராபட்டினத்துக்கு வந்த உடனே ஒரு காரியம் பண்றாராம். கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப சக்காவா இருந்திருக்கவர் உத்தவர். அவர் தைத சக்கான்னு சொல்ல ரொம்ப சக்கம், பிருகஸ்பதியினுடைய சிஷ்யர். அவர் புத்தவர்னு பேரு. அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அந்த உத்தவர் கண்ணனை பார்க்கறதுக்கோசரம் வரையர். வந்த உடனே அவரை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறான். தமாக பகவான் சிரேஷ்டம் பக்தம் ஏகாந்தினம் கோச்சிட்டு ஒரு தனியா அவர் பெருமாள் கண்ணனை தவிர கண்ணனிடத்துல அப்படிப்பட்ட பக்தி வேற யாரையும் நினைக்காதவர். அதே சமயத்துல கண்ணனுக்கு சகாவாகவும் இருந்துருக்கிறவர். அவரை கையை பிடிச்சு உத்தவரை கையை பிடிச்சு அழைச்சும் போறான். அழைச்சும் போயிட்டு கச்சோத்தோ விரஜம் சௌமிய பித்ரோர்ண பிரீத்திமாவக கோபீனாம் பத்தியோகாத்தின் மத்சந்தேசைகி விமோச்சய. உத்தவா நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம் பண்ணணும் சுவாமி? திருவாயர்பாடிக்கு போகணும். எங்க அம்மா யசோத பிராட்டி என்னையே நினைச்சுண்டு அழுதுன் இருப்பா. அவளுண்ட போய் நான் சொல்ற சமாச்சாரத்தை சொல்லிட்டு வரணும். நந்தகோபுரத்திலையும் சொல்லணும், உங்களை நான் எப்பவும் மறக்கல, உங்களுடைய நினைவாவே நான் இருந்துட்டு இருக்கேன். ஏதோ ராஜசாசனம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாக போயிட்டதுனால மதுரையில இருந்துட்டு இருக்கேன் நான்னு அவ புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்லணும். திருவாயர்பாடியில இருந்துட்டு இருக்கிற கோபிமார்கள் எல்லாரும் என்னையே நினைச்சுட்டு இருக்கா. மன்மனஸ்கா மத்ராணா மதர்த்தே தியக்த தைகிகாக மாமேவ தயிதம் சிரேஷ்டம் ஆத்மானம் மனசா கமன் சொல்லி சொல்ற. அவள்லாம் மன் மனஸ்காக அவ மனசுல இருந்துட்டு இருக்கிறவ நான் வசந்தா மத் பிராணாக அகமேவ பிராணக நான் தான் அவர்களுக்கு பிராணனாக இருந்துட்டு இருக்கவன். ஆகையால அவள்லாம் மத் பிராணாக கோபிகள்லாம் மதத்தே தியக்த தைகிக்காக அந்த பெருமாள் கண்ணனுக்காகவே தியக்த தேக போஷணங்கள் எல்லாம் அதாவது தன்னுடைய சரீரத்தை பத்தி நினைக்கிறதே இல்லை. இப்படி சரீரத்தை ஒரு போஷணம் பண்ணணும்னாக்கா அது கண்ணன் இருந்து கண்ணனுக்கு சுசுரூஷம் பண்றதுக்காக இருக்கணும்னு நினைக்கிறவ. கண்ணனே இல்லைன்னாக்கா யாருக்காக இந்த உடம்ப வளர்க்கறது அப்படின்னு நினைக்கிறவா அவள்லாம் மாமேவ தைத்தம் சிரேஷ்டம் ஆத்மானம் மனசாகமன்னு என்னையே தான் மிக உயர்ந்தவனாக நினைச்சுண்டு எப்ப பார்த்தாலும் என்னையே நினைச்சுண்டு இருக்கிறவாளாக இருந்துருக்கா. அவளிடத்த மதர்த்தே தான் அவ பொறுத்து தான் விபர்மியகம்னு லோகத்துல யாரெல்லாம் என்னையே நினைச்சுண்டு இருந்துட்டு இருக்காளோ அவ மனசுல நான் எப்பவும் இருந்துட்டு இருந்துட்டு இருக்கேன். ஆகையால எங்கேயோ தூரஸ்தமாக வெகு தூரத்துல கோகுலத்துல அவள்லாம் இருக்கிறவளாக இருந்தாலும் கூட அவ மனசுல நான் இருந்துட்டு என் மனசுல அவ இருந்துட்டு இருக்கிறதுன்ற முறையில நாங்க ரெண்டு பேரும் நாங்கள்லாம் நானும் இருந்துட்டு இருக்கேன் அவளும் இருந்துட்டு இருக்கேன். அவளிடத்துல போய் ஒரு நான் சொல்ற விஷயத்தை நீ சொல்லி ஸ்மரந்தியோங்க விமுஹியந்தி விரகோத்கண்ட விஹ்வலா தாரயந்தியதிகிருச்சேன பிராய பிராணான் கதஞ்சன பிரத்யாகமன சந்தேசைஹி வல்லவ்யோ மதாத்மிகா. நான் வந்து அவளை பார்க்கறேன். இப்ப ஏதோ இங்க நிறைய காரியம்லாம் இருந்துட்டு இருக்கு, இந்த காரியத்தெல்லாம் அவசியம் பண்ண வேண்டியதாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால நான் வந்து பார்க்கறேன்ற சமாச்சாரத்தை நீர் போய் அங்க சொல்லணும்னு உத்தவரிடத்துல போய் பிரார்த்தனை பண்றேதான். இதுக்கப்புறமா அஞ்சு சர்க்கங்கள்ல உத்தவர் திருவாயர்பாடிக்கு கோகுலத்துக்கு போகச்சே எந்த வேலைக்கு போறார், எப்படி இருந்தது, அவர்களுடைய எண்ணம் என்ன, அவள்லாம் என்ன பண்ணிருந்தா அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்ல போறேன். அதை அடுத்த உபன்யாசத்துல நம்ம பார்க்கலாம். கண்ணன் மனசுல திருவாயர்பாடியில இருந்துட்டு இருக்கிற ஆயர்கள் எல்லாமே குடிகொண்டு இருக்க மாதிரி கண்ணன் மனசுல நாம்ளும் இருக்கும்படியான ஒரு பக்தி விசேஷத்தை
அந்த கண்ணம் தான் ஏற்படுத்தணும்னு கண்ணம் திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.